வானா மூச்சு வாங்க ஓடியாற அது ஒண்ணே இல்ல மாப்ள அப்புறம் என்னதுக்கு ஓடியாற மாப்ள கிழக்கு ஊர்ல பொண்ணு பார்த்துட்டாங்க மாமா என்னயா சொல்ற உனக்கு பொண்ணா ஆமாடா மாப்ள பொண்ணுன்னு தான் சொல்லிக்கிறாங்க நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் பொண்ணுன்னு தான் சொல்லிக்கிறாங்களா ஐயோ என்னடாயா உனக்கு வயசு 50 ஆகுது பொண்ணு கிட்ட பத்தியா இல்லையா நேர்லயே வா சொல்லிடுறான் மாப்பிளா போய் பாத்துடுவான் அதுக்கு புண்ணா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் சரி மாமா நாளைக்கு போயிடுவோம் மாப்பிளா நாளைக்கு பொண்ணு போத்து போறல பழம் துணி எல்லாம் எடுக்கணுமே யோ காசு வச்சுக்கிறியா யோ மாப்பிளா இந்த மாமனுக்காக இது கூட செய்ய மாட்டா எந்த நேரத்துலயும் மாமனா வந்து தொலைச்சான்னு தெரியல சரி வாயா போலாம் நடக்க போதும் நாளை நம்பி வர போறோம் இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது யோ மாமா ஏரியா அட ஏரியா அண்ணா அண்ணா உனக்கு லாங் கல்யாணம் ஆகி என்ன தான் பண்ண போறியோ போ மாப்பிள மாமா கொஞ்சம் சோப்பா இருக்குமா கேட்டியா தெரியல மாப்பிள இறங்கு மாமா போலாம் கடைக்காரர் எங்க மாமாவுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் நல்ல நாலு ட்ரெஸ் எடுத்து போடு போடுற ட்ரெஸ்ல எங்க மாமாவுக்கு 10 வயசு குறைஞ்சிடணும் அடி அந்த ஆளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகுது 60 கல்யாணம்ன்ற மூஞ்சா பார்த்தா பாழடைஞ்ச மங்களா மாதிரி இது உனக்கு கல்யாணமா ஏய் பிச்சைக்காரனே காசு வேணா வாங்கி போயா இது நான் வந்தப்ப கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு என்னதாயா உனக்கு 100 போயா முதல்ல 8 காலி பண்ணியா என்ன போய் பிச்சைக்காரன் யோ உன கூட்டு வந்துருக்கு எனக்கு மானம் போச்சு மரியாதை போச்சு உளிஞ்சு பாரு அங்கே கொஞ்ச நேரத்துல இந்த பிச்சைக்காரங்கிட்ட எப்படிலாம் சண்டை வச்சிட்டான் வரியா யோ நாளைக்கு என்ன துணி எடுத்து போறியா வாங்க அண்ணாச்சி இப்பதான் கடைக்கு வந்தேன் என்ன பிச்சைக்காரங்கிட்ட சண்டை போட்டுனுங்கிறீங்க அண்ணாச்சி கேக்குற மாதிரி துணி எடுத்து கொடுங்கடா அண்ணாச்சி இந்த சட்டை எப்படி இருக்கு பாருங்க என்னமாமா இந்த சட்டை சூப்பரா இருக்குது கொஞ்சம் போட்டு பாரு மாப்பிள சூப்பர் எடுத்துக்கலாம் என்ன அண்ணாச்சி துணி எல்லாம் எடுக்கிறீங்க வீட்டுல எதனா விசேஷமா மறக்காம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் மாமாக்கு கண்டிப்பா வந்துடுறேங்க மாமா என்ன ரொம்ப பரபரப்பா இருக்கிற என்ன விஷயம் வீட்டுல ஏதாவது விசேஷமா மாப்பிள்ள நம்ம அஞ்சலிய பொண்ணு பார்க்க வராங்க அதான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளோடு வராங்களே என்ன மாமா சொல்லவே இல்ல அதெல்லாம் சொல்லுமாடா மாப்பிள்ள முக்கி தெரிஞ்சுக்கணும் இந்த குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கி இப்படி என்ன மாமா நம்ம கௌரவமா வாழ்ந்துட்டோம் மடப்பைய மாப்பிள்ள டிசன்டா பேசி பாருடா சரி மாமா யோ மாமா சமையகிறாயா வேஷ்டி சட்டில மாப்பிள்ளை வந்துச்சு யோ கடைக்கார உன்னதான் பெரிய மனுஷனா மச்சு கூட்டினு வரேன் வரதட்சணை அது இது நீதான் பேசி அவளையே படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்புறம் மாப்பிள்ளை யார் இதுல என்னங்க இவ்வளவு வெக்கப்படுறாரு
சரி அதெல்லாம் விடுங்க, மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு, என்ன தொழில் பண்றாரு அத சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் மத்தத பேசுவோம். மாமா என்ன டைம் வேற ஆயினே இருக்கு, எங்க இன்னும் பிச்சாண்டி ஆளு காணோம், இந்த போன் போடு. வாங்க வாங்க போய் மாப்பிள்ளைய பார்க்கலாம்.